ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பரிசுத்த ஓய்வு நாளின் காலை வேளைக்காக நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த நாட்கள் முழுவதும் நீர் எங்களை கண்ணின் கண்மணி போல் காத்து ஜீவன் சுகம் பலன் கொடுத்து இந்த புதிய நாளை காண செய்ததற்காக, எங்களுடைய ஆயுசு நாளிலே ஒரு நாளை நீர் கிருபையாய் கூட்டி கொடுத்ததற்காக நாங்கள் உங்கள் நன்றி செலுத்துகிறோம். இது கத்தர் உண்டு பண்ணினால் இதிலே கழிவுர்ந்து மயில கடவோம் என்றபடி நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது கத்தருடைய கிருபையே. நம்முடைய இறக்கங்களுக்கு முடிவில்லை, அது காலை தோறும் புதிதாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் இந்த பரிசுத்த ஆராதனையை ஆவியானவர் எங்களுக்கு ஆசீர்வதி தருமாறு எங்கள் அருமறைச்சரி இயேசுவி நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், எங்கள் அன்பின் பிதாவே. கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இந்த காலை வேளையிலும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவுமாயிருக்கிற நமது அன்பின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் இந்த ஆராதனைக்கு வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்பொழுதும் நாம் ஏசாயா 41:13 சொல்லப்பட்டபடி, உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறேன். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். கிறிஸ்துக்கள் அன்மையானவர்களே, இன்றைக்கு நமக்கு பயத்தை கொடுக்கக்கூடிய அநேக காரியங்கள் நடைபெறுகிறது. கொரோனா வைரஸை குறித்த ஒரு பயம் எல்லாருக்கும் இருக்கிறது, மரண பயம் எல்லாருக்கும் இருக்கிறது, எதிர்காலத்தை குறித்த பயம் எல்லாருக்கும் இருக்கிறது, நம்முடைய வருமானத்தை குறித்து, குடும்பத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்த, எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம் எல்லா பெற்றோருக்கும் இருக்கிறது, முதியவர்களை குறித்த பயம் எல்லாருக்கும் இருக்கிறது. எல்லாரும் இன்றைக்கு பயமுள்ள ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஆகவே ஒரு பக்தன் அழகாக பாடுகிறார், அஞ்சாதீர் என் நெஞ்சமே, கர்த்தர் உன் துன்ப நாளிலே கண் பார்ப்போம் என்கிறார். இந்த பாடலை நாம் பாடி நாம் ஆரம்பிக்க இருக்கிறோம். சுகுல் அருமையானவர்களே, 2 Corinthians 4:16-18 வாசிக்கிறேன். ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. மேலும் காணப்படுகிறவர்களை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமை உண்டாக்குகிறது. ஏனெனில்
காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள் காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமையுமே உண்டாக்குகிறது. உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் கூறியிருக்கிறார். எபிரேயர் 12:12 சொல்கிறது 13-லே, ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி முடமாயிருக்கிறது பிசகி போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வைப்படுத்துங்கள். சோர்ந்து போகாதீருங்கள், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஆகவே அதி சீக்கிரத்தில் நீங்கு லேசான இந்த உபத்திரவம் அதிக நித்தியமான கனமையுமே உண்டாக்குகிறது என்ற வாக்கின்படி நமக்கு ஏற்படுகின்ற நாம் கடந்து வருகிற இந்த உபத்திரவ காலம் சீக்கிரம் முடிந்துவிடும் என்கின்ற உணர்வோடு இந்த பாடலை, அது சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவம் என்கிற பாடலை நாம் உற்சாகமாக பாடுவோம். ஜெபத்தை யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் சுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சுத்தம் பரமண்டலங்களிலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்கள் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும், எங்களின் சோதனைகள் பிரவேசிக்கப்படாமல் தீமையை எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த
मरीतार ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40 அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம் 29 வசனம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். சோர்ந்து போகிறவனுக்கு கர்த்தர் பலன் கொடுக்கிறார். அங்கு பார்க்கிறோம், இளைஞர் இளைப்புடைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். அப்படி என்றால் நாம் பலசாலிகள் என்று எண்ணுகிற பலவான்களும் சோர்ந்து இடறி போகிற ஒரு காலத்திலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த சூழ்நிலையிலே நாம் சோர்ந்து போயிருந்தாலும், நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய தொழிலிலே, திருச்சபையின் வாழ்விலே, பொது வாழ்விலே, சமுதாயத்திலே நடைபெறுகிற காரியங்களெல்லாம் பார்த்து கேட்டு அதிகமாக சோர்ந்து போய் நம்பிக்கையில்லாத ஒரு சூழ்நிலையிலே நாம் கவலையோடு இருந்தாலும் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன், ஐ வில் ஹெல்ப் யூ, நான் உனக்கு உதவி செய்வேன் என்று சொல்கிறார். ஆகவே சோர்ந்து போகாதே மனமே என்கிற பாடலை நாம் உற்சாகமாக பாடுவோம். Go.
இயேசுவுக்குள் அருமையானவர்களே, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 91:1 ஆண்டவருடைய செட்டையின் மறைவிலே நாம் வரும்போது, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல நான் உன்னை சேர்க்க விரும்புகிறேன் என்று எருசலேமை பார்த்து ஆண்டவர் கண்ணீர் விட்டார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த துன்பமான சூழ்நிலையிலே நமக்கு ஒரே அடைக்கலம் சிலுவை நிழல். ஆண்டவருடைய காயப்பட்ட கரங்கள், அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். அவருடைய பிரசன்னத்துக்குள் நாம் வரும்பொழுதுதான் உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். ஆகவே கர்த்தனே எம் துணையானீர், நித்தமும் என் நிழலானீர் என்ற பாடலை நாம் பாடுவோம். சூக்குள் அருமையானவர்களே, இப்பொழுதும் பரிசுத்த வேதாகமம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாய் கொடுக்கப்பட்ட திருமறை பகுதி எபிரேயர் நடபடிகள் 12:5 முதல். எபிரேயர் 12:5. அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாய் எண்ணாதே. அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லியிருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாயிருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளாயிருப்பீர்களே. அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க, நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? அவர் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ நம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆயிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு
அது நீரியாகிய சமாதான பலனை தரும். ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி முடமாயிருக்கிறதும் திசையை போகாமல் சொசமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவைப்படுத்துங்கள். யாவரோடும் சமாதானமாயிருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாயிருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே என்பது. பாடம் முடிந்தது. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பல்லவபிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சத்திய நித்திய ஜீவ வசனங்களுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, எங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் போதித்து வழி நடத்தும். அடிமையுடைய வாயின் வார்த்தைகள் எங்களுடைய இருதயத்தின் தியானம் உடைய சமூகத்தில் பிரீதியாக இருக்குமாறு ஆண்டவராகி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே. கிறிஸ்துக்கள் அருமையானவர்களே, இந்த காலை வேளையிலும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவுமாக இருக்கிற நமது அன்பின் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் இந்த ஆராதனை வேளைக்கு வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்முடைய தியானத்திற்காக இந்த நாளிலும் வெளிப்படுத்தின விசேஷம் 3:19 நான் வாசிக்கிறேன். நான் நேசிக்கிறவர் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்பு. யோபு சொல்கிறார், தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான். இஃப் ஐ எம் பனிஷ்ட் வித் காட் ஐ எம் எ பிளஸட் மேன் என்று யோபு கூறுகிறார். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, ஆண்டவர் இங்கு சொல்கிறார், யாரை நேசிக்கிறாரோ அவர்களை கடிந்து கொள்வேன், சிட்சிக்கிறேன், ஐ வில் டிசிப்ளின் தட் பர்சன். இதை குறித்து நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் 3 பரிசுத்த ஆவியானவர் மிக தெளிவாக எப்படி தன்னுடைய பிள்ளைகளை ஆண்டவர் நேசிக்கிறார் என்பதற்கு அடையாளமாக அங்கு சாட்சியாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 3:11, என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும்போது சோர்ந்து போகாதே. 12 பாருங்கள், தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். எனக்கு ஏன் இந்த கஷ்டம், எனக்கு ஏன் இந்த சிட்சை, வை காட் பனிஷஸ் மீ, இஸ் ஹி ஆங்கிரி வித் மீ? நோ, அவருடைய கோபத்தினாலே அல்ல, அவருடைய அன்பு நிமித்தமாக. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், கோபம் வேறு அன்பு வேறு. அன்பை கண்டிப்பிலே வெளிப்படுத்துகிறார். பெற்றோர்களுக்கு நன்றாக தெரியும், நம் பிள்ளைகளை வளர்க்கிறோம், ஒரு பிள்ளை கத்தியை எடுத்து விளையாடுகிறது, அதாவது கத்தியை வைத்து நான் ஆப்பிள் வெட்டுவேன் என்று சொல்கிறது என்றால் யாரும் நாம் விடமாட்டோம். அது பிடிவாதமாக எனக்கு கத்தி வேணும், ஐ நீட் த நைஃப், ஐ வாண்ட் டு பிளே வித் த நைஃப் என்று கத்தியை வைத்து விளையாண்டால் நீங்கள் என்ன சொல்வீங்க, ஏமா கத்தியை கொடுமா, தம்பி கொடுத்துருப்பா, கெஞ்சி கேட்போம். அது பிள்ளை கத்தியை கொடுக்கவே இல்லை, வைத்து விளையாண்டு கொண்டே இருக்குது. அடுத்தப்பில் என்ன செய்வோம், ஒரு அடி கொடுப்போம். ஒருவேளை அந்த பிள்ளைக்கு அது புரியாது, அது என்ன நினைக்கும், ஒருவேளை வெரி பேட் டேடி, வெரி பேட் மம்மி, அப்பா அம்மா என்னை நேசிக்கலை, என்னை அடிச்சிட்டாங்க, அப்பா உடனே அங்கே தாத்தா வருவாங்க, அப்பா என்னை அடிச்சிட்டாங்க, அம்மா என்னை அடிச்சிட்டாங்க அப்படின்னு இந்த பிள்ளைகள் கம்ப்ளைண்ட் பண்ணும். காரணம் என்னென்னா, தே மிஸ் அண்டர்ஸ்டாண்ட், அப்பா எதுக்காக அடித்தாங்க, அம்மா எதுக்காக அடித்தாங்க. நீ ஒரு தவறு செய்கிறாய், அது உனக்கு சரியாக தெரிகிறது, ஆனால் அது அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் என்ன நடக்கும் என்பது தெரிந்ததுனாலே அவர்களை அடித்து வருமுன் காப்போம். இந்த பிள்ளை கையை வெட்டிடக்கூடாது. இந்த பிள்ளைக்கு அது தெரியாது, பார்க்க அழகாக இருக்குது அந்த கத்தி வச்சு விளையாடலாம், அது ஒரு டாய் மாதிரி நினைக்கலாம். ஆனால் இந்த கத்தி வந்து கடைசியில் அந்த பிள்ளையை அழித்து விடும், இது காயத்தை ஏற்படுத்தும் என்பதை உணர்ந்து அன்பு நிமித்தமாக தகப்பனோ தாயோ ஒரு அடி கொடுத்து அந்த கத்தியை பிடுங்கிறார்கள். அந்த பிள்ளை அழுகிறது, அழுதாலும் அதை கண்டுகொள்வதில்லை. அந்த பிள்ளை தவறாக நினைக்கலாம், உன்னை அந்த பிள்ளை சொல்லலாம், என்னை எங்கள் அப்பா அடிச்சிட்டாங்க, எங்கள் அம்மா அடிச்சிட்டாங்க, எனக்கு இனிமேல் சாப்பாடு வேண்டாம், என்னெல்லாமோ சொல்லி பாடலாம், சண்டை போடலாம், ஏசலாம், பேசலாம். பட் அதை பற்றி அப்பா அம்மா கவலைப்பட மாட்டாங்க, தே வில் லாஃப், அவங்க சிரிச்சிட்டு போயிடுவாங்க. காரணம், அந்த பிள்ளையை அவங்க அதிகமாக நேசிக்காங்க, பிள்ளை அது இஷ்டப்படி விட விரும்பலை, ஏன்னா அது தன்னை கெடுத்து விடக்கூடாது. இதுதான் இன் அவர் ரிலேஷன்ஷிப் வித் காட். நம்முடைய உறவிலும் அப்படி தான், நமக்கு சில காரியத்தை பார்த்துட்டு வி ஆர் அட்ராக்டட்,
சில காரியத்தை பார்த்தவனே இது நமக்கு கவர்ச்சியாக இருக்குது, இதை செய்ய வேண்டும், இது நமக்கு நடந்து விட்டால், இது கிடைத்து விட்டால் நல்லது நம்ம விரும்புகிறோம். ஆனால் அதை நம்ம செய்ய விரும்புகிறோம், ஆண்டவர் நம்மை சிட்சிக்கிறார், அது வேண்டாம் மகனே மகளே உனக்கு இது தேவையில்லை, உனக்கு இப்படி ஒரு கள்ளத்தனமான ஒரு பணம் உனக்கு தேவையில்லை, உனக்கு இந்த தவறான பழக்கம் உனக்கு தேவை, இந்த ஹேபிட் உனக்கு நல்லதில்லை, திஸ் இஸ் அ ராங் ஹேபிட், இந்த பழக்கத்தை விட்டுவிடு, இந்த கெட்ட பழக்கம், அந்த பாவனை செய்யாத சொல்லி பார்ப்பார், அன்பாக சொல்லி பார்ப்பார், கேட்கலையா ஒரு அடி கொடுப்பார், கட்டாயம் அடி கொடுப்பார், சிச்சை கொடுப்பார். எபிரேயர் 12 அதிகாரத்தில் மிக அழகாக அந்த எபிரேயர் ஆக்கியோன் எழுதியிருக்கிறார். பாருங்கள் எபிரேயர் 12 அங்கே அவர் சொல்கிறார், 7 வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் பாருங்கள், நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாக இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார், தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? ஒரு தகப்பன் தான் பிள்ளைகளை சிட்சிக்க மாட்டானா? அந்த தகப்பனுக்கு அந்த உரிமை கிடையாதா? இப்போ ஆண்டவர் நம்ம சிட்சிக்க கூடாதா? ஆண்டவர்கிட்ட எப்பவும் நான் நன்மை தான் வாங்குவேன், ஆண்டவர்கிட்ட எப்பவும் சாக்லேட் தான் வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பேன், இன்னும் ஆண்டவர் எப்பவும் ஐஸ்கிரீமு சாக்லேட்டு நம்மளை கொடுத்து ஸ்பாயில் பண்ண மாட்டார், சில நேரம் வர அடியும் கொடுப்பார், ஊசியும் போடுவார், மருந்தும் கொடுப்பார், ஃபார் அவர் ஓன் பெனிஃபிட், நம்முடைய நன்மைக்காக. ஒரு பிள்ளை சொல்லுது, எனக்கு ஐஸ்கிரீம் தான் சாப்பிடுவேன், சாக்லேட் தான் சாப்பிடுவேன், நான் சோரே சாப்பிட மாட்டேன், வெஜிடபிள்ஸே சாப்பிட மாட்டேன் அப்படின்னா நம்ம ஃபோர்ஸ் பண்ணி அடித்து அந்த பிள்ளையை சாப்பிட வைப்போம். ஏனென்றால் இந்த ஸ்நாக்ஸு, இந்த ஜங்க் ஃபுட்டு, இல்லை இந்த நூடுல்ஸ் அல்லது இந்த பீட்ஸா, கேஎஃப்சி, சிக்கன், இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இட்ஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த் ஃபார் அவர் சில்ட்ரன். ஆனால் பிள்ளைகள் அதை தான் விரும்புகிறாங்க, இட்ஸ் நாட் குட் ஃபார் தர் ஹெல்த். அப்போ நம்ம என்ன செய்வோம்? மருந்து சாப்பிடணும், சிக்கா இருந்தால் நான் கொடுக்குற மாத்திரை தான் சாப்பிடணும், டாக்டர்கிட்ட போய் ஊசி தான் போடணும். அந்த பிள்ளை ஒருவேளை அதை விரும்பாமல் இருக்கலாம், பட் த ஹெல்த் ஆஃப் த சைல்டு, வி பனிஷ் த சைல்டு, நீ இதை மாத்திரை சாப்பிட்டு தான் ஆகணும், கட்டாயப்படுத்தி அடித்து சாப்பிட வைக்கும். எதற்காக? பிள்ளையை வெறுப்பதுனாலையா? இல்லை, நம்ம சிட்சிக்கிறோம், பிள்ளைகளை அடிக்கும், படிக்கலன்னா நம்ம அடிக்கும், மார்க்கு குறைஞ்சா நம்ம பிள்ளைகளை நம்ம அடிக்கும், ஏன் மார்க்கு குறைஞ்ச, ஏன் இவ்வளோ மார்க் எடுக்கலை, ஏன் நீ ஃபெயிலான, ஏன்னா நமக்கு ஆசை நம்ம பிள்ளைகள் நல்லா மார்க் எடுக்கணும், டாப்பில் வரணும், அப்போ நம்ம பிள்ளைகள் நமக்கு கீழ்ப்படியலை, படிக்கலை, வசனம் படிக்கலை, அல்லது சர்ச்சில் டிசிப்ளினாக இல்லை, நம்ம அடிக்கிறோம். எதற்காக? அந்த பிள்ளைகள் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்ற ஒரு வைராக்கியம் நமக்குள்ளே இருக்குது. அது 10 வசனம் பாருங்கள், அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிச்சித்தார்கள், இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய புரோஜனத்துக்காகவே நம்மை சிச்சிக்கிறார். ஹீஸ் punishing us for our own good, for our own benefit, and to take part in his holiness. அவருடைய பரிசுத்தத்திலே நம்ம பங்கு பெற வேண்டுமா? அவரை போல நம்ம மாறணும்னா அவர் கொடுக்குற சிட்சையை நம்ம ஏற்றுக்கொள்ளணும், அவர் கொடுக்குற அடியை நம்ம வாங்கணும். தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆண்டவர் நம்மை சிட்சிப்பார், அவர் சிட்சிப்பதற்கு நம்ம இடம் கொடுக்கணும், அதை நம்ம முறுமுறுக்கக்கூடாது, அதை எதிர்க்கக்கூடாது. வி மஸ்ட் சப்மிட் அவர் செல்ஸ் டு த வில் ஆஃப் காட், ஆண்டவருடைய சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுத்த வேண்டும். அந்த பாருங்கள் 11 வசனம், எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்தில் அதை பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். என்ன பிரதர் என் ஜெபத்துக்கு ஆண்டவர் பதிலே கொடுக்கல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப துக்கமாக இருக்குது, நான் எதிர்பார்த்த மாதிரி ஆண்டவர் எனக்கு செய்யலையே. வெயிட், ஆண்டவர் எங்களை ஏதோ ஒரு காரியத்திற்காக அவர் அனுமதிக்கிறார், சிட்சிக்கிறார், உங்களை வெறுக்கவில்லை அவர். த ரிலேஷன்ஷிப் வித் காட் இஸ் வெரி ப்ரெஷியஸ் டு ஹிம் தேன் டு அஸ். நமக்கு கூட ஆண்டவரோடு இருக்கிற உறவில் நமக்கு அதனுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரியாது. கர்த்தருக்கு மிகவும் நம்ம விலையேற பெற்றவர்கள், நமக்காக சிலுவையில் அவருடைய ரத்தத்தை சிந்தி மீட்டெடுத்திருக்கிறார். அவருடைய ஜனம் யார் கெட்டு போகக்கூடாது, தப்பி போகக்கூடாது, அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். அப்போ முதல்ல துக்கம் வரும், கஷ்டம் வரும், உன்னை உபத்திரவத்தின் குகையிலே தெரிந்து கொண்டேன் தான் ஆண்டவர் சொல்கிறார். ஏசாயாவில் நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் நம்மை உபத்திரவத்தின் குகையில் தான் தெரிந்து கொள்கிறார். அவருடைய பிள்ளைகளை, தான் நேசிக்கிற பிள்ளைகளுக்கு அவர் சிட்சிக்கிறார். அவர் நேசித்த பிள்ளைகளை அவர் பாடுகளுக்கு அனுமதிக்கிறார். இயேசு கிறிஸ்துவை பாருங்கள், அவரே பாடுகளை ஏற்றுக்கொள்கிறார், அவரே சிலுவை சுமக்கிறார், அவருடைய பாதை சிலுவையின் பாதை. கெட்சமனேல என்ன சொல்லி ஜெபிக்கிறார், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கிடவுது. லெட் த வில் ஆஃப் காட் பி டன்,
not my will but let your will be done. அது ஒரு வேதனைக்குரிய ஒரு காரியம். ஆனால் இன்றைக்கு அந்த சிச்சையை, அந்த துன்பத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை இன்றைக்கி அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்கு இல்லை. குயிக்காக ஏதாவது ஒரு டேப்லெட், பெயின் கில்லர் எடுக்கிற மாதிரி ஏதாவது ஒரு ரிலீஃப் கிடைக்குமா? டக்குன்னு இதிலேருந்து எப்படி வெளியே வரலாம்? இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரி, இன்ஸ்டன்ட் ஃபுட்டு மாதிரி, இன்ஸ்டன்ட் ரிலீஃப் நமக்கு ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் ஏதாவது கிடைக்குமாங்கிறதுக்கு நம்ம வி ஆர் கோயிங் டு த ராங் பீப்புள் ஃபார் ராங் கவுன்சிலிங் அண்ட் தே மிஸ்லீடர்ஸ். மனிதர்களை நம்பி போகிறோம். வி மஸ்ட் ஸ்டாண்ட் பேக் டு த ஸ்கிரிப்சர்ஸ், கோ பேக் டு த ஸ்கிரிப்சர்ஸ். வேதத்திற்கு திரும்புங்கள், சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அதை வாசித்து பாருங்கள். உங்களை அவர் நேசிக்கிறார், ஆனால் உங்களை சிச்சிக்கிறார். எதற்காக? நீங்கள் இன்னும் பரிசுத்தம் அடைய வேண்டும். அவருடைய பரலோக ராஜ்யத்தை நீங்கள், அவருடைய பரிசுத்தத்தில் நீங்கள் பங்கு பெற வேண்டும். அவர் அன்பாக சொல்லி நம்ம கேட்கலை, தாழ்மையாக இருன்னு சொல்கிறாரு. நம்ம தாழ்மையாக இல்லை, நமக்குள்ளே பெருமை இருக்குது. நம்ம தாழ்மையாக இருக்கிறதுக்கு அவர் சில சிகிச்சையை கொடுக்காரு. பெருமையுள்ளவர்களுக்கு கத்தர் எழுத்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை கொடுக்கிறார். அப்போ ஆண்டவருடைய பார்வையில் நம்ம தாழ்மையாக இருக்க வேண்டும். பவுல் சொல்கிறார், எனக்கு ஒரு முள்ளை கொடுத்துருக்காரு ஆண்டவர், நான் ஆண்டவர்கிட்ட கேட்க, ஆண்டவரே இந்த முள்ளை எடுத்து போடும், முள்ளை எடுத்து போடும். ஐ ஹவ் அ தான் இன் மை ஃப்ளஷ், வேதனையாக இருக்குது. இந்த வேதனையை பாடுகளை என்னை விட்டு எடுத்து போனால் ஆண்டவர் சொல்லிட்டார், இந்த முள் இருக்கும்பா, முள்ளை எடுக்க மாட்டேன், ஆனால் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பரிபூர்ணமாக விளங்கும். மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் யூ, ஐ வில் நாட் டேக் அவே த தான் ஃப்ரம் யூ. இந்த பாடுகள்லேருந்து உனக்கு விடுதலை கிடையாது, இந்த முள்ளை நான் எடுக்க மாட்டேன், இந்த முள் இருக்கும். ஆனால் அந்த பவுல் மூலமாக பெரிய அற்புதங்கள்லாம் நடக்கு. பவுல் மூலமாக அநேக பிசாசுகள்லாம் ஓடுது, அநேகர் குணமாகிறாங்க. ஆனால் பவுளுடைய சரீரத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டது. அவர் சொல்கிறார், என்னை நான் உயர்த்தாதபடிக்கு, அவர் பரலோகத்துக்கெல்லாம் போயிட்டு வந்தவர், என்னை நான் உயர்த்தாதபடி, என்னை நான் மேன்மை பாராட்டாதபடிக்கு, சிலுவை குறித்து இல்லாமல் வேறு எதையும் குறித்து நான் மேன்மை பாராட்டாத இருப்பேன். ஆக எனக்குள்ளே பெருமை வந்துவிடக்கூடாது, இந்த லூசிஃபரினுடைய ஆவி வந்துவிடக்கூடாது. பெருமை தேவனுக்கு விரோதமான மிகப்பெரிய பாவம். ஆகவே ஆண்டவர் சிச்சிக்கிறார். பெருமையோடு நம்ம இருந்தோன்னா நம்ம பெருமையை ஆண்டவர் உடைப்பார். அது என்ன பெருமையாக இருந்தாலும் சரி, நம்மை தாழ்த்துவதற்காகவே நம்மை ஆண்டவர் சிச்சிப்பார். இப்போ நம்ம பிள்ளைகளே நமக்கு முன்னால் ஏதாவது பெருசாக பெருமையாக பேசணும், நம்ம என்ன சொல்லணும், அப்படிலாம் பேசக்கூடாதுமோ? அதே போல தான் ஆண்டவருக்கு முன்பதாக நம்மை தாழ்த்துவதற்காக தாழ்மையை கற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவே சீஷருடைய கால்களை கழுவினார், இயேசுவே சிலுவையை சுமந்தார், இயேசுவே பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கலாம் என்று மன்னித்தார். இந்த கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள் வர வேண்டும். நான் அப்படிலாம் இருக்க மாட்டேன், நான் யார் தெரியுமா என்று நமக்குள்ளே ஒரு பெருமை இருக்கும் என்றால் ஆண்டவர் நம்மை சிட்சிப்பார். நம்ம விட முடியாத அசுத்தமான பழக்க வழக்கங்கள், பாவங்கள், இச்சையை ஆவி நமக்குள்ளே, வேசித்தனத்தின் ஆவி இருக்கும் என்றால், கண்களின் இச்சைக்கு நாம் இடம் கொடுப்போம் என்றால், நம்முடைய வாழ்க்கையிலே பிறனுடைய பொருளை இச்சிப்போம் என்றால் ஆண்டவர் நம்மை சிட்சிப்பார். ஆண்டவர் அதற்குரிய தண்டனையை நமக்கு கொடுப்பார். ஆகவே நம்மை திருத்துவதற்காக நம்முடைய பார்வையை பரிசுத்தப்படுத்த வேண்டும், நம்முடைய சிந்தையை பரிசுத்தப்படுத்த வேண்டும். நம்முடைய வார்த்தை, நம்முடைய வாயில் பொய் இருக்குமா? பொய் உதடுகள் கத்திற்கு அருவறுப்பானது. ஆண்டவர் அதற்கேற்ற சிச்சையை கொடுப்பார். பொய் சொன்னால் ஆண்டவர் தண்டிப்பார். களவு செய்தால் அதற்குரிய தண்டனை உண்டு. God is a God of holiness. அவருடைய பரிசுத்தத்திலே நாம் பங்கு பெற வேண்டும். நாம் துணிகரமாக பாவம் செய்ய முடியாது. ஆண்டவருக்கு விரோதமாக நாம் பாவம் செய்வென்றால் அவர் சிட்சிப்பார். நம்மை வெறுப்பதனாலே அல்ல, நம்மை மேல் வைத்த அன்பினாலே. நமக்காக எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார், சிலுவையிலே சுமந்தார். உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்க தேவாட்டுக்குட்டியாக பாவம் இல்லாத அவர் நமக்காக பாவமாகி சாபமாகி தண்டனையில் ஏற்றுக்கொண்டார். அதே வேளையிலே அவருடைய பரிசுத்தத்திலே, அவருடைய உண்மையிலே நாம் நிலைத்து நிற்க வேண்டும். அவருடைய அன்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். அவருடைய சந்தோஷத்திலே நிலைத்திருக்க வேண்டும். அவருடைய பரிசுத்தத்திலே நாம் வளர வேண்டும். அவருடைய சாயல் நமக்குள் வர வேண்டும். அவருடைய சிந்தை நமக்குள் உருவாக வேண்டும். அதற்கு தடையாக இந்த உலகம், மாமிசம், பிசாசுக்கு நாம் இடம் கொடுப்போம் என்றால் ஆண்டவர் நம்மை சிட்சித்து, பண ஆசை இருக்கும் என்றால் ஆண்டவர் நம்மை சிட்சிப்பார். பணத்தை விக்கிரகமாக வழிபட்டால் ஆண்டவர் நம்மை சிட்சிப்பார். பதவிக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் என்றால் ஆண்டவர் அதை சிட்சிப்பார். நமக்குள்ளே ஒரு படிப்பு பெருமை இருக்கும் என்றால், ஜாதி பெருமை இருக்கும் என்றால் ஆண்டவர் நம்மை சிட்சிப்பார். நமக்குள்ளே ஒரு பெரிய குடும்ப பெருமை இருக்கும் என்றால் ஆண்டவர் நம்மை சிட்சிப்பார். நம்முடைய தாளந்து, நம்முடைய படிப்பை குறித்து மேன்மை நமக்குள் இருக்கும் என்றால் அதை ஒன்றுமில்லாமல் ஆக்குவார். ஞானிகளை வெக்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார்.
ஆண்டவர் இந்த உலகத்திலே பலவீனரை தெரிந்து கொள்கிறார் பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி. அதற்காகவே தான் எரேமியா சொல்கிறார், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பலசாலி தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், நீதியையும் நியாயத்தையும் பூமியிலே செய்கிற கர்த்தருடைய கிருபையை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும். சில ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள், குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள், அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். கர்த்தருடைய நாமத்தினாலே நாம் எழுந்து நிமிர்ந்து நிற்க முடியும். குதிரையை குறித்தும் ரதங்களை குறித்தும் நாம் மேன்மை பாராட்டினால் நாம் விழுந்து போவோம். ஆகவேதான் ஆண்டவர் நம்மை சிட்சிக்கிறார். நம்முடைய மேன்மை பாராட்டுதல் அவரை குறித்து இருக்கும் என்றால் அவர் மகிழ்வார். நம்மை படைத்த ஆண்டவரை நாம் துதிக்க வேண்டும். இந்த ஜனத்தை எனக்கென ஏற்படுத்தி இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை நாம் கொடுக்க வேண்டும். அவரை நாம் நம்ப வேண்டும். மனிதர்களை நாம் நம்பினால் நம்மை அவர் சிட்சிப்பார். யாரை நாம் ரொம்ப நம்புகிறோமோ அவர்கள் மூலமாகவே நமக்கு சிட்சை வரும். மனிதனை நம்புவதை பார்க்கதிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதிலே நலம். இஃப் யூ ட்ரஸ்ட் இன் அ ஹியூமன் பீயிங் யூ வில் பி டிசப்பாயிண்டட். ஆகவேதான் மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய அன்பை வேறு யாருக்காவது, ஏதாவது ஒரு பொருளுக்காவது, எதற்கும் நாம் முக்கியத்துவம் கொடுத்தால் அது ஒரு விக்கிரக ஆராதனை, அது நமக்கு சாபமாக முடியும். ஆண்டவர் நம்மை சிட்சிப்பார். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனம் மகிமை எல்லாம் அவருக்கு தான் கொடுக்க வேண்டும். அவரை குறித்து நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஓ டேஸ்ட் அண்ட் சீ தட் த லார்ட் இஸ் குட். ஆண்டவர் நல்லவர் என்பதை நாம் ருசிக்க வேண்டும். ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை மகிமையை வேறு எதுக்காவது, நம்முடைய பதவிக்காக, பணத்துக்காக, பொருளாசைக்காக, பெருமைக்காக நாம் எதையாவது நினைத்து நாம் பின்வாங்கி போவோமானால் ஆண்டவருடைய சிட்சை நமக்கு வரும். ஆனால் ஆண்டவருக்கு நாம் உண்மையாக வாழ, அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தை செய்ய நம்மை அர்ப்பணிப்போம் என்றால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். பாருங்கள், மோசேயை பாருங்கள். அவனுங்களிடம் சொன்னார், இந்த கண்மலையை பார்த்து நீ பேசு என்று தான் கூறினார். அவன் கோபத்திலே பதறி பேசி அடித்து விட்டான், அவ்வளவுதான். அவனால் அந்த கானான் தேசத்துக்குள் போக முடியல. நீ பார்ப்பாய், யோசுவா தான் போவான், உன்னால் பார்க்க தான் முடியும், நீ போக முடியாது என்று சொல்லிவிட்டார். ஆண்டவருடைய ஒரு சிட்சை மோசேக்கு வந்து, மோசேயை கொண்டு ஆண்டவர் சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிளந்தார். பகலிலே மேகஸ்தமாய், இரவிலே அக்னிஸ்தமாய் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினார். காடையை கொடுத்தார். மோசேயின் மூலமாக பல அற்புதங்கள் அடையாளங்களை செய்தார். ஆனாலும் மோசையினாலே அந்த கானான் தேசத்துக்குள் கடைசியிலே போக முடியாத ஒரு சூழ்நிலையை வந்துவிட்டது. ஒரு சின்ன காரியத்திலையும் நம்முடைய தேவன் பச்சிக்கிற அக்னியாக இருக்கிறாரே, அவருடைய சிட்சை வந்துவிடும். கவனமாக இருக்க வேண்டும். ஆகவே தான் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தரை சேவிக்க கடவோம் என்று எபிரேயர் ஆகியோன் சொல்கிறார். ஆனால் இந்த நாட்களிலே கர்த்தருக்கு பயப்படுற பயம் ஜனங்களிடத்திலே இல்லை. ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நாம் ஆண்டவர் கொடுப்பதில்லை. ஆண்டவருக்கு நாம் உண்மையாக இருப்பதில்லை. உத்தமமாய் ஆண்டவரை பின்பற்றுவதில்லை. நாம் நினைக்க பணத்தை வைத்து எதையும் சாதித்து விடலாம் என்று நினைக்கிறோம். இல்லை, ஆண்டவருடைய சமூகத்திலே முழங்கால் படியிட்டு நம்மை தாழ்த்தி, நம்முடைய திறமை வைத்து, நம்முடைய தாழ்ந்து வைத்து, நம்முடைய படிப்பை வைத்து, நம்முடைய திறமைகளை வைத்து எதையும் சாதித்து விடலாம் என்று நாம் நினைக்கிறோம். அப்படி அல்ல, முடியாது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் இல்லை, என்னுடைய ஆவினாலே ஆகும் என்று தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. வித்தவுட் மீ யூ கேன் டூ நத்திங். யூ ஆர் நத்திங் என்று ஆண்டவர் சொல்கிறார். நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. ஐ எம் நத்திங், நான் ஒன்றுமில்லை என்பதை நாம் உணர வேண்டும். பவுல் சொல்கிறார், எனக்கு லாபமாக இருந்ததை நஷ்டமாக எண்ணுகிறேன், நான் ஒன்றுமில்லை, நான் குப்பையாக எண்ணுகிறேன், என்னுடைய மேன்மை எல்லாம் ஒன்றுமே இல்லை. இதுவரை நான் யூதருக்கு யூதன், கிரேக்கனுக்கு கிரேக்கன் என்று இருந்த எல்லா பெருமையும் ஆண்டவருடைய சமூகத்தில் சிலுவையின் முன்பதாக தன்னை தாழ்த்தி ஒன்றுமில்லை என்று ஒத்துக்கொள்கிறார். கிறிஸ்துக்கள் அன்மையானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மை நேசிப்பதின் மூலமாக நம்மை அவர் சிட்சிக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து மனம் திரும்ப நம்மை அர்ப்பணிப்போம். ஆகவே அந்த வெளிப்படுத்தின விசேஷத்திலே 3:19 மறுபடியும் வாசிக்கிறேன். நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனந்திரும்பு. இந்த நாளிலும் இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்த ஆண்டவர் அவருடைய சத்தத்தை கேட்டு
அவருடைய சித்தத்தை செய்ய நம்முடைய இருதய கதவை திறந்தால் அவர் நம்மிடத்தில் வந்து நம்மோடு போஜனம் பண்ண நம்மோடு வாசம் பண்ண நம்மை ஜெயமுள்ள மக்களாய் வாழ உதவி செய்ய அவர் நல்லவராய் வல்லவராய் இருக்கிறார். ஆகவே ஆண்டவருடைய சிட்சையை நாம் அற்பமாக எண்ணாதபடி சோர்ந்து போகாதபடி ஆண்டவர் சிட்சிக்கிறாரா இது நல்லது. இந்த ஜபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுக்கவில்லையா நல்லது. மூன்று விதத்திலே ஆண்டவர் ஜபத்துக்கு பதில் கொடுப்பார். எஸ் நோ வெயிட். சரி நான் உனக்கு உடனே செய்கிறேன் என்று அதை காரியங்களை நமக்கு உடனடியாக அவர் செய்து கொடுப்பார். சில வேளைகளில் அவர் சொல்வார் வேண்டாம், அது நமக்கு கசப்பாக இருக்கும். மூன்றாவதாக அவர் சொல்வார் பொறுத்திரு காத்திரு. அப்படி இந்த மூன்றிலே ஒன்று நடக்கும். சரி வேண்டாம் காத்திரு. எஸ் நோ வெயிட். எதுவென்றாலும் அதை நம்முடைய நன்மைக்காக இருக்கிறது. அன்றி அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. ரோமர் 8:28. இந்த நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாருங்கள், ஜபத்திலே உறுதியாய் தருத்துருங்கள். ரோமர் 12:12 ஆண்டவருடைய சமூகத்திலே அவருடைய சித்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுத்து காத்திருக்கும் போது நம்மை நேசிக்கிற ஆண்டவர் எபேசியர் 3:20 நாம் நினைப்பதற்கு வேண்டிக்கொள்வதற்கு மேலாக கிரியை செய்கிற தம்முடைய வல்லமையின்படியே நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நம்முடைய குடும்பத்திலே திருச்சபையிலே பொது வாழ்விலே ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கழிவுறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், உன்னை அதிசயங்களை காணப்படுவேன் என்று சொன்ன ஆண்டவர் நாம் நினைப்பதற்கு வேண்டிக்கொள்வதற்கு மேலாக கிரியை செய்கிற ஆண்டவர். நமக்கு எது நல்லது என்று அவருக்கு தெரியும். நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை அழைத்து கொண்டு போகிறீர்கள் ஒரு கடைக்கு, அந்த பிள்ளைகள் விரும்புகிற ஒரு துணிமணி அவர்கள் எடுக்க வேண்டும் என்று விரும்புவதில்லை. நீங்கள் ஒருவேளை அந்த கம்பெனி குவாலிட்டியை பார்த்து துணியுடைய குவாலிட்டி உங்களுக்கு தெரியும், ஆனால் கவர்ச்சியாக அது இருக்கும். நீங்கள் சொல்லலாம் இதை விட நல்ல குவாலிட்டியான துணி நான் உனக்கு எடுத்து தருகிறேன். அவர்களுக்கு அது புரியாது. அதே போலதான் அநேக வேளையிலே நம்முடைய கண்களுக்கு நலமாக தோன்றுவது, லோத்துவின் கண்ணுக்கு அந்த சோதோம் குமரோ பட்டணம் பசுமையாக அழகாக தோன்றினது, ஆனால் முடிவிலே அதிலிருந்து அவர்கள் தப்பி ஓடி அவனுடைய மனைவி பின்னிட்டு பார்த்து உப்புத்தூணானால் லோத்தின் மனைவி நினைத்து கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்கிறது. தவறான தீர்மானங்கள், தவறான கவர்ச்சிகள் நம்மை வஞ்சித்து விடுகிறது. பிசாசு வஞ்சித்து விடுகிறான். ஆகவே ஆண்டவருடைய சித்தத்துக்கு, பரிபூர்ண சித்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுத்து எந்த விதத்திலும் ஆண்டவருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதபடி ஆண்டவர் நம்மை சிட்சிக்கும் போது காத்திருந்து பொறுமையுடன் ஜபத்திலே இருப்போம் என்றால் நம்மை நேசிக்கிற ஆண்டவர் எல்லா சூழ்நிலையும் நமக்கு நன்மையாக முடிய பண்ணி நம்மை மகிழ பண்ணுகிற தேவனாய், நம்மை சந்தோஷப்படுத்துகிற தேவனாய், நம்மை ஆசீர்வதிக்கிற நல்ல தகப்பனாய் இருப்பதினாலே பொல்லாதவர்களாக நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது உங்களில் ஒருவன் அப்பத்தை கேட்டால் அவன் கல்லை கொடுப்பானா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா, எந்த பொல்லாதவர்களாய் நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவுகளை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? அப்படி என்றால் பரமபிதா தமிழகத்தில் வேண்டிக் கொள்வதற்கு நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நன்மையானவைகளை தருகிற ஆண்டவர், நன்மை செய்கிற ஆண்டவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். நம்முடைய நன்மைக்காகவே நம்மை சிட்சிக்கிறார் என்பதை உணர்ந்து அவருடைய சித்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். அவர் தருகிற சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பெற்று மகிழ்வோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோகப்பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய சத்திய நித்திய ஜீவ வசனங்களுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வார்த்தையானது எங்கள் கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம். சத்திய தேர்வுகள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றபடி நீர் நேசிக்கிறோம் உமது பிள்ளைகளை. ஆண்டவரே நீர் சிட்சிக்கிறீர், கடிந்து கொள்கிறீர். அதை நாங்கள் உணர்ந்து மனம் திரும்ப உம்முடைய சித்தத்திற்கு எங்களுடைய விருப்பத்தை விட்டு கொடுத்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும். நாங்கள் உம்முடைய சமூகத்திலே காத்திருக்க எங்களுடைய ஜபங்களுக்கு நீர் பதில் கொடுக்கும்போது அதை நாங்கள் சந்தோஷத்தோடு நன்றியோடு ஏற்றுக்கொள்ள, காத்திரு என்று சொல்லும் பொழுது நாங்கள் காத்திருக்க, அது வேண்டாம் என்று சொல்லும்போது அதை உம்முடைய சித்தத்திற்கு என்று ஒப்பு கொடுத்து அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை எங்களுக்கு தாரும். நாங்கள் எந்த விதத்திலும் உம்மை விட்டு பின்வாங்கி போய்விடாதபடி, சோர்ந்து போகாதபடி ஆண்டவரே நாங்கள் உம்முடைய அன்பை நாங்கள் சந்தேகப்படாதபடி, நாங்கள் எப்பொழுதும் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிக்க, தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்பதை ருசிக்கத்தக்கதாக, அன்றி அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்றபடி நீர் எங்களை உடைய பிள்ளைகளாக அதிகமாய் நேசிக்கிறது என்பதை உணர்ந்து கல்வாரி சிலுவையிலே நீர் பாராட்டின அந்த அன்பை எண்ணி உம்முடைய சிலுவையை சுமக்கிற மக்களாய், உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற மக்களாய் வாழ எங்களுக்கு கிருபை தருமாறு, எங்களுடைய குறைவுகள் குற்றங்கள் பாவங்களை தயவாய் இறங்கி பொறுத்து மன்னிக்குமாறு,
எங்கள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள பரிசுத்தமுள்ள நாமத்தில் மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே. ஆமேன். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீர் எங்களை அதிகமாக நேசித்து நாங்கள் சோர்ந்து போகாதபடி எங்களை தூக்கி எடுக்கிற தேவனாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுக்கிறவர், சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறவர். ஒரு தாய் தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன் என்று சொன்ன ஆண்டவர், தகப்பன் சுமப்பது போல இம்மட்டும் எங்களை சுமந்து வந்த கிருபைக்காய் இறக்கங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த கொரோனா வியாதியானது பயங்கரமாக பரவுகிற இந்த காலத்திலே இந்த வைரஸிலிருந்து எங்களை, எங்களுடைய குடும்பங்களை நீர் விலக்கி காத்துக்கொள்ளும். திருச்சபின் மக்களை காத்துக்கொள்ளும். தேசத்தின் மக்களை அழிவிலிருந்து விலக்கி காத்துக்கொள்ளும். என்னுடைய பட்டணத்திற்காக, மாநிலத்திற்காக, தேசத்திற்காக, அகில உலகத்திற்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்க தேவாட்டுக்குட்டியாக இயேசுவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமையினாலே விடுதலை உண்டாகுவதாக, ஆரோக்கியம் உண்டாவதாக, மனம் திரும்புதல் உண்டாவதாக, ரட்சிப்பு உண்டாவதாக. ஆண்டவரே, உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களாகிய நாங்கள் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கும்போது, உம்முடைய முகத்தை தேடும்போது, எங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பும்போது, நீர் தேசத்துக்கு மனமிறங்கி சேமத்தை கொடுப்பேன், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பேன் என்ற வாக்கின்படி கர்த்தர் மனமிறங்கி அற்புதங்களை செய்து எங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதித்தலும், எங்களுடைய தேசத்தை ஆசீர்வதித்தலும், திருச்சபை ஆசீர்வதித்தலும். எங்களுடைய ஆலயங்கள் திறக்கப்பட, குடும்பமாக வந்து நாங்கள் ஆராதனைகளை கலந்து கொள்ள, உம்மை தொழுது ஸ்தோத்திரிக்க, ஆதி காலத்திலிருந்து அதே ஆசீர்வாதங்களை எங்களுடைய வருங்கால சந்ததியும் சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. எல்லா தடைகளையும் நீக்கி போடும் ஆண்டவரே. எங்களுடைய பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள் எல்லாம் திறக்கப்பட, தொழிற்சாலைகள் எல்லாம் திறக்கப்பட ஆண்டவரே, தேசம் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் மனமிறங்குமாறு, ஒரு செழிப்பை நீர் கட்டளையிடுமாறு. வனாந்திரத்திலே ஆறுகளை உண்டு பண்ணுகிற தேவன், வரும் நாட்களிலே இந்த புதிய மாதத்திலே புதிய ஆசீர்வாதங்களை கட்டளையிடுமாறு, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்ற வாக்குத்தத்தின்படி, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ அக்னியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது, நீ தண்ணீரிலே கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன் என்று வாக்கு கொடுத்த கர்த்தர், எங்களை தொடர்ந்து வழி நடத்துமாறு, என் சமூகம் உனக்கு வாசலும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்ற வாக்கின்படி கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்மாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கு காப்பார் என்ற வாக்கின்படி நாங்கள் வீட்டை விட்டு போகும்போதும் வரும்போதும் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரே, பொல்லாப்பனுக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, உன் அலங்கத்துக்குள்ளேயே சமாதானம், அரண்மனைக்குள்ளேயே சுகம் என்ற வாக்கின்படி உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கின்ற வாக்கின்படி, சமாதானத்தின் தேவன் தாமே, எங்களுடைய குடும்பங்களிலே சமாதானத்தை கட்டளையிடுவீராக, திருச்சபையிலே தேசத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவீராக. சமாதான பிரபுவாகி இயேசுவி நாமம் எங்கள் மூலமாய் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, தொடர்ந்து உம்முடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்பட, பிறரை ஆயத்தப்படுத்த ஆண்டவரே, வழியை நாங்கள் உமக்கு செவைப்படுத்தத்தக்கதாக, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுக்கத்தக்கதாக, வரும் நாட்களிலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எல்லா துதி கன மகிமை கர்த்தராய் இயேசுவுக்கே செலுத்தி, இந்த நன்மைகள் எல்லாவற்றையும் எங்கள் அறிமுறைச்சர் இயேசு கிறிஸ்துவின் வலமையுள்ள பரிசுத்தமுள்ள நாமத்தில் மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகி தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் தங்கியிருப்பதாக. ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். கர்த்தருடைய நிறைவான ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் தங்கியிருப்பதாக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஒரு அறிவிப்பு.
இந்த முதலாம் ஞாயிற்றுக்கிழமை 5ஆம் தேதி காலை 10:30 மணியிலிருந்து 11 மணி வரை யூடியூபிலே நம்முடைய சென்ட் பால்ஸ் சர்ச்சிலே நடைபெறுகிற ஆங்கில ஆராதனை ஒளிபரப்பப்படும். அதையும் நீங்கள் கண்டு களிக்கும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மிக்க நன்றி.